விவசாய நண்பர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போன வீடியோவில் வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒரு பண்ணை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போய் பார்த்தோம் அதில் உள்ள விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இது வந்து அந்த பண்ணை அதாவது மீட் பர்பஸுக்காக வளர்க்கக்கூடிய பண்ணை அதாவது பால் தேவைக்காக இல்லை மீட் தேவையை வந்து பூர்த்தியாக்கிறதுக்காக வளர்க்கக்கூடிய ஒட்டகம் பண்ணைக்கு ஃபஸ்ட்டு போயிருந்தோம் அதே போல் ரெண்டாவது வந்து அதே மீட் தேவையை பூர்த்தியாக்கிறதுக்காக உள்ள மாட்டுப்பண்ணைக்கு வந்து நம்ம போயிருந்தோம் அந்த வீடியோ வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற முறைகளை வந்து நம்ம பதிவு செய்யலாம்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் முதல்ல அவங்க மாட்டுப்பண்ணை எப்படி வளர்க்குறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து அதிகப்படியான இடங்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எந்த விதமான செட்டுமே இல்லாமல் விட்டுருக்காங்க அதை வந்து நார்மல் டைமில் அது எல்லா பக்கமும் படர்ந்துருக்குது முக்கியமாக மணல் பகுதி அதாவது சவுதி அரேபியாவை பொறுத்தளவில் மணல் பகுதிங்கிறனால அந்த மண் ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்குது அந்த கொட்டாயில் கூட அவங்க என்ன செய்யலை எந்த விதமான சிமெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த இதுவுமே பதிவு செய்யலை அதே போல் வந்து உணவை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து புல்லை தான் வந்து உணவாக போடுறாங்க மூணு டைப் அவங்க இது பண்ணுறாங்க ஒன்று வந்து புல் கோஃபோர் அந்த மாதிரி வகையான புல் வந்து அவங்க போடுறாங்க மாட்டுக்கு இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபீடர் என்ன ஃபீடர் யூஸ் பண்ணுறோமோ இப்போ காட்டினோம்ல அந்த மாதிரி ஃபீடர் வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க மூணாவது வந்து வாட்டரில் வந்து ஜி நார்மல் வாட்டரும் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து புரோட்டீன் கலந்த வாட்டரும் அவங்க கொடுக்குறாங்க மூணு வகையான உணவு வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வகையான உணவு ப்ளஸ் ஒரு வகையான தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த இடத்த தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு தொட்டி மாதிரி சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி பவுல் மாதிரி வச்சு அந்த ஒரு எத்தனை மாடுகள் கெப்பாசிட்டியோ அத்தனை மாடுகளுக்கான நீளத்தை கொடுத்து ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து செட் அடிச்சிருக்காங்க இன்னொரு சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடு ஃபுல்லாகவே வந்து தண்ணி அதே போல் ஃபீடரு புல் இது மூணுமே வந்து மேக்சிமம் அதாவது மார்னிங் டையத்தில் எனி டைம் இருக்கிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு மாடுகளும் வந்து அங்கே அந்த நாட்டு மாடுகள் வந்து நிறையா வகையான மாடுகள் இருக்குது பாகிஸ்தானி மாடுகள் இருக்காங்க இருக்குது அதே போல் வந்து யூரோப் மாடுகளும் வளர்க்குறாங்க எல்லா வகையான மாடுகளும் வளர்க்குறாங்க ஆனால் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தில் இருந்துச்சு அதே போல் வந்து இன்னொரு மெயினாக நம்ம பார்த்ததில் வந்து எந்த மாடுகளும் வந்து கட்டப்படலாங்க சுத்தமாகவே கட்டப்படலை இரவு நேரங்கள்லேயும் கட்டப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து மீட் பர்பஸ்க்குங்கிறதுனால ஃபீடரை போட்டு அவங்க பூஸ்ட் பண்ணுறாங்க எந்தளவுக்கான மீட் தேவையை வந்து நம்ம குயிக்காக வளரணுமோ மாடு வளரமோ அந்த மாதிரி வளர்க்குறாங்க அந்த ஃபீடு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மூட்டை மூட்டையாக டன் கணக்கில் வாங்கி வச்சுருக்காங்க அந்த இதை தான் அவங்க வந்து மாடுகளுக்கு போடுறாங்க அதே போல் வைக்கோல் மாதிரி புல்லு கட்டுகள் வைக்கோலும் இருக்குது ப்ளஸ் புல் கட்டுகள் இருக்குல்ல அந்த புல்லுக்கள் கட்டுகளை வந்து அவங்க போடுறாங்க ஃபுல்லாகவே வந்து ஃபீடர் மட்டும் போடலை அந்த புல்லு கட்டு அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோஃபோர் ரக புல் வந்து அவங்க உற்பத்தி செய்கிறாங்க அந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவங்க கோஃபோர் ரகம் புல்லை வந்து நம்ம பார்த்தோம் அதே போல் சூப்பர் நேரும் கூட நம்ம பார்த்தோம் அங்கே அவங்க பண்ணியிருந்தாங்க சுற்றி கம்பி அடிச்சிருக்காங்க ரொம்ப சிம்பிளான முறையில் அவங்க வளர்த்துருக்காங்க மெயினாக அவங்க சொன்னது என்னென்னா அவங்க வந்து சுத்தத்துக்குன்னு சொல்லி ஆள் எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட இவ்வளோ பெரிய பண்ணையில் ஊழியர்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஊழியர்கள் தான் இருந்தாங்க ரெண்டு ஊழியர்கள் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க வந்து ஃபீடு வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்து எந்த மாடு உடம்பு சரியில்லையோ அந்த மாடுக்கான மருத்துவம் செய்ய வேண்டியது ஏற்றி விடுறப்போ அவங்களே வந்து ஏற்றக்கூடிய அளவில் தான் இருக்குது ஆனால் மாடை பொறுத்த அளவில் பெரிய லெவலில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை நல்லா திடமான மாடாக இருக்க தவிர மற்றபடி ஒரு ஃபோர்ஸ் ஃபுல்லாக வந்து மாடு இல்லை அங்கே மற்றபடி பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக எல்லா மாடுகளும் வெயிலில் இருக்கிறனால அது தேவையான நேரத்தில் சூட்டுக்கு வந்துக்குது அதே போல் வந்து மழை க மலம் மழை வந்து ரொம்ப கம்மியாக பெய்யக்கூடிய சவுதி அரேபியா அதனால் வந்து இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரேரு அப்படிங்கறனால அவங்களுக்கு வந்து பெருசான ஃபுல்லாக வந்து சீட்டில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சுத்தத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் க்ளீனாக தான் இருக்குது சாணியெல்லாம் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது வந்து அவங்க அப்பப்போ அள்ளிடுவாங்களாம் அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு க்ளீனான ஃபார்மாக இருக்குது கம்மியான மாடுகள் ஒரு பத்து பன்னெண்டு மாடுகள் தான் வந்து இதில் வளர்ப்பாங்களேன் மேக்ஸிமம் இந்த நாம் காமிக்கக்கூடிய இடத்துல இருபது மாடுகள் தான் அதோடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கு மேலே போச்சுன்னா அது பக்கத்தில் உள்ளதை வந்து வேறு இன்னொரு அதே மாதிரி இடம் வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு போயிடுது இது வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க அந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அந்த மாதிரி ஒரு மூணு கேபின் இருக்குது அதில் மூணு கேபினை வச்சு இது பண்ணுறாங்க மெயினாக அவங்க நோட் பண்ணுறது வந்து ஃபீட் பண்ணக்கூடிய நேரத்தில் என்னென்ன மாடு எப்படி எப்படி இருக்குது நல்லா சாப்பிடுதா அப்படிங்கிறத வந்து மெயினாக அவங்க பார்க்குறாங்க எக்ஸஸாக ஃபீட் பண்ணுறதுக்கும் அவங்க சில டே இது மாதிரி தண்ணி மாதிரி வச்சுருக்காங்க மழை கால மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இங்கே வந்துட்டு போக முடியாதுங்கிறனால அந்த இடத்துல போய் ஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு இதை வச்சுருக்காங்க மாடு இறக்கிறதுக்கான ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுருக்காங்க அதில் இறக்கி விட்டால் மாடு போயிடுமா திரும்ப ஏற்றி விட்டால் போயிடுமா மெயின் வந்து இது வந்து மில்க் பர்பஸ் கிடையாது முழுக்க முழுக்க மாடுகள் வளர்க்கக்கூடிய இடத்துல வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து மீட் மீட்பர்பஸ்க்காக மட்டும்தான் வளர்க்குறாங்க ஏன்னா பால் தேவையை பூர்த்தி பூர்த்தியாக்குறதுக்கு அங்கே வந்து நிறையா கம்பெனி இருக்கிறாங்க அவங்க வந்து பெரிய லெவலில் இருக்காங்க ஃப்ரெஷ் மில்கே வந்து அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஃப்ரெஷ் மில்க்கே வந்து ஒரு ஃப்ரெஷ் மில்க்குனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் வேலிட்டி போட்டு பேக்கிங்கில் டெய்லியுமே வந்து டெலிவரி வரக்கூடிய அளவில் அங்கே வந்து குவான்டிட்டி அளவுக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அங்கேருந்து அவங்க வாங்கிப்பாங்க அவங்களோட ஃபேக்ட்ரிலாம் வந்து பெரிய லெவலில் உள்ள ஃபேக்ட்ரி அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது மற்றபடி இது வந்து முழுக்க முழுக்க இந்த பகுதியில் உள்ள மேக்சிமம் வந்து அவங்க மாடில் வந்து மாட்டு வந்து மீட் தேவைக்காகத்தான் வளர்க்குறாங்க எல்லா எல்லா மாடுகளும் வளர்க்குறாங்க அதில் வந்து ஈரோப் பாகிஸ்தானி மாடுகள் வந்து அதிகமாக வளர்க்குறாங்க ஏன்னா அதோடைய இறைச்சி வந்து அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறது லாபம் தரக்கூடிய அளவில் இருக்குங்கிறதுனால அந்த மாடுகள் வந்து அவங்க வளர்க்குறாங்க மாட்டோட ரேட்டு வந்து அந்தந்த சீசனை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாட்டோட ரேட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது சவுதி ரியால் அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக ஒரு கிலோ ஐம்பது சவுதி ரியால்ன்னா ஒரு ரியால் வந்து இருபது ரூபா மதிப்பு நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஆயரூவா வந்து ஒரு கிலோ ஆயரருவா இறைச்சியோட விலையாக இருக்குது இதுதான் நம்ம அங்கே பார்த்தோம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெச்சர் போட்டு வளர்த்துருந்தாங்க மெயினாக அவங்க சொல்கிறது வந்து கிளீனிங் பர்பஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கு அதிகப்படியான இடங்கள் இருக்கிறப்ப மாடு வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நல்லா வாக்கிங்காக நல்லா அலைஞ்சி திரிஞ்சு அப்படி கொஞ்சம் இதாக இருக்கும் ஃபீடம் வந்து அந்தந்த ஃபீடு கொடுக்குறப்ப நம்மளோட மீட் தேவை மெயினாக வந்து பூர்த்தி ஆகும் அதுலேயும் வந்து ஃபீடர் வந்து அவங்க கொடுக்குறதுனால அந்த கம்பெனி ஃபீடர் வந்து அதுக்கான பூஸ்ட் இருக்கும்ல அதனால் அது நல்ல முறையில் இறைச்சி தேவை வந்து பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த புல்லு வகைகளை பா சொல்லியிருந்துடும் அது வந்து சில இடத்துல பக்கத்தில் அங்கே போட்டிருந்தாங்க போய் பார்த்தோம் அதில் வந்து சூப்பர் நேப்பியர் அதே போல் வந்து கோஃபோர் அந்த ரக புல்லும் வந்து அங்கே சாகுபடி செஞ்சுருக்காங்க அந்த மண்ணில் வந்து விளையுது நம்ம பார்த்த இடத்துல வந்து வாழை மரம் மாமரம் முடியுமே வந்து இருந்துச்சு அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பற்றி நம்ம பதிவு செய்வோம் இது இது வந்து நம்ம போய் நேராக எடுத்த பதிவு இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி